சஷ்டி திதிகளில் ஆறாவதாகும். அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஆறாவது நாள் வளர்ப்பறை மற்றும் தேய்ப்பறை சஷ்டி திதி வரும். இந்நாளில் விரதம் இருந்து முருகனை வணங்குவர். இந்த விரதத்தின் நோக்கம் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வேண்டி விரதம் இருப்பதாகும். இந்நாளில் பால் பழம் எளிய உணவு சாப்பிட்டு விரதம் இருப்பர். வளர்ப்பறை சஷ்டி விரதம் அனுஷ்டித்தால் கல்வி செல்வம் அபிவிருத்தி ஏற்படும். தேய்ப்பறை சஷ்டி விரதம் அனுஷ்டித்தால் நமது சிரமங்கள் எல்லாம் தேய்ந்து காணாமல் போகும் என்பர். சஷ்டி விரத நாட்களில் முருகனின் ஆறுபடை வீடுகளையும் வணங்கினால் சிறந்த பலன்களை அடையலாம். திருப்பரங்குன்றம் செல்வ வளம். திருச்செந்தூர் எதையும் சாதிக்கும் திறமை. பழனி பாவம் தீர்த்தல் புண்ணியம் சேர்த்தல். சுவாமிமலை கல்வியில் வளர்ச்சி. திருத்தணி திருமண தடை நீங்குதல். தம்பதி ஒற்றுமை சுமங்கலி பாக்கியம். சோலைமலை சகல சௌபாக்கியம். இன்று தேய்ப்பறை சஷ்டி விரதம். இந்த விரதத்தை அனுஷ்டித்து கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுங்கள்.